smileytrips.com domestic and international online tours operator. இவங்க இப்போ இந்தியா ஃபுல்லா பிரான்சைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ஸ்ரீலங்காக்கு மாஸ்டர் பிரான்சைஸ் கொடுக்குறாங்க. நீங்க உங்க சொந்த ஊர்லயே டூரிசம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 5-10 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இவங்களோட சேர்ந்து நீங்க உங்க சொந்த ஊர்லயே டூரிசம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்குள்ள வ்ளாகில் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறீங்க. ஒரு பார்பக்யூ சிக்கன் பிரியாணி வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத காட்ட போகிறேன் அண்ட் அதோடு சேர்த்து என்னோட ஒரு பெரிய ஷாப்பிங் ஹாலும் இந்த வீடியோவில் சேர்த்துருக்குறேன் அண்ட் எங்களோட ஒரு ஃபேமிலி அவுட்டிங், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சூடான தோசை தான். தோசை அப்படின்னாலே காம்பினேஷன் சாம்பார் சட்னி. ஸோ அதுதான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருப்போம் அண்ட் சைட் பை சைடு ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணுறது. ஐ திங்க் நான் ரொம்ப நாள் கழிச்சு வ்ளாக் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு இது டெலிவர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ மூவிங் ஆன் டு த லஞ்ச், நேற்று வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சிக்கன் வந்துருச்சு, சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணதில் லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருந்துச்சு. லைக் இந்த விங்ஸ் அதுக்கடுத்து இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் பிரியாணி கட் பீசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு, ஒரு 1/2 kg அளவு மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் இருந்துச்சு. பட் இப்போ எதாவது ரைஸ் புலாவ் அந்த மாதிரி எதாவது வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் வந்து முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு புலாவுன்னு சொல்லலாம், கைண்ட் ஆஃப் பிரியாணின்னு சொல்லலாம், இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் இது வந்து ஒரு தாவத் ரெசிபி, வீட்டுக்கு யாரையும் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஹிட் ரெசிபியாக தான் இருக்கும். பட் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இதோட ரெசிபி என்னங்கிறது இப்படி இப்போ காட்டுறேன். இதில் வந்து கொஞ்சம் மேரினேஷன் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்டீம் பண்ணுறதுனா கொஞ்சம் 2-3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த பார்பக்யூ சிக்கன் பிரியாணி வீட்டிலேயே செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணணும். ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடும், அதனால் அதிகமாக சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பெப்பர், உங்களுக்கு சில்லி பவுடர் வந்து காரமாக இருக்குது அப்படின்னா பெப்பர் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா பெப்பரும் வந்து காரம் தான் இல்லையா. ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. அது நான் வந்து பெப்பரை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துருக்கிறேன். அண்ட் இதோட ஜீரகத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இந்த ஜீரகத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தரும். நம்ம யூஸ்வலாக வீட்டில் அம்மாலாம் செய்யும் போது வந்து ஜீரகத்தூள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மேரினேஷனுக்குலாம் நல்லாயிருக்கும். அண்ட் இதோட கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே வீட்டில் திரித்த மசாலா தான். ஸோ அந்த கரம் மசாலா ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்கும், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். அண்ட் மல்லித்தூள் 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான் மல்லித்தூள் எடுக்கிறதெல்லாம். அண்ட் தென் இது கூட வந்து உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் கம்மியாக தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன் உப்பு. அண்ட் மோர் ஓவர் இந்த சிக்கன் குக் பண்ணும்போது வருது இல்லை கிரேவி, ஸோ அதுக்கும் வந்து இந்த உப்பு தான் வந்து நம்ம அதுதான் குவான்டிட்டியாக இருக்க போகுது. அண்ட் இதோட வந்து சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். சாட் மசாலா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் தரும் உங்களுக்கு. இந்த சாட் மசாலாவும் ஜீரகத்தூள் தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துருக்கிறேன். அண்ட் லெமன் வந்து ஒரு 1 full lemon எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஜூஸ் இருக்கிற மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிரால் தான் வந்து நமக்கு ஆக்சுவலி வந்து அந்த கிரேவி வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். சிக்கன்லேருந்து வர வாட்டரும் அண்ட் தயிரும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு கிரேவி வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன்னா, ஏன்னா ரைஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறது இல்லை, இந்த சிக்கனில் போடுறது மட்டும் தான். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம்.
அண்ட் அம்மா இங்கே எனக்கு சைட் பை சைடு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வீடியோ காலில் வந்து அவங்களும் அந்த அக்காட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், ஒரு சின்ன கம்ப்ளைனிங் வந்து அங்கே போய்கிட்டு இருந்தது அக்காக்கு அவள் பையனோட. அண்ட் இந்த மசாலா கூட வந்து நான் கொஞ்சமா கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கிறேன். அண்ட் கொஞ்சமா ஸ்லைஸ்டு பச்சைமிளகா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் வந்து மேரினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மேரினேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது யூஸ் பண்ணும்போது. யூஸ்வலாக நீங்கள் தந்தூரி பண்ணும்போது கூட வந்து இந்த மேரினேஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த மேரினேஷன். ஸோ இது கூட வந்துட்டு இப்போ நம்ம சிக்கன் பீசஸ்லாம் போட்டுடலாம். ஸோ நேற்று வீட்டுக்கு கெஸ்ட் வந்து அதுக்கு மிச்சம் அந்த சிக்கன் தான். ஸோ நான் கொஞ்சம் விங்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஒரு நாலு விங்ஸ் இருக்குது அண்ட் தென் மூணு கறிக்கட் பீசஸ் இருக்குது அதில். ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு வந்து நீங்கள் மேரினேட் பண்ணால் போதும். இதை ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இன்னொரு சைடு என்ன பார்த்தீங்கன்னா, நான் ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இல்லை தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்ல லாங் கிரெயினாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு சைடில் இருக்குது. யூஏயில் வந்து எங்கே நம்ம குர்த்தீஸ்லாம் வந்து எங்கே வாங்குறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் வந்து இங்கே யூஏயில் வந்து நம்ம இந்தியன் ஷாப்பிங் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். ஐ மீன் இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் வந்து எதுவுமே வாங்க மாட்டேன். லைக் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது மொதல் என்னன்னு சொல்லிடுறேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க வரும்போது இது எல்லாமே வந்து எடுத்து வந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டன் சுடிதார்ஸ் தான். நான் சொன்னேன் இல்லையா, நான் இங்கே வந்து இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 10 to 15 ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிடுவேன். மொத்தமாக யாராவது செல்லர்ட்டேருந்து வாங்கிவிடுவேன். ஓவர் டைம் ஒவ்வொரு செல்லர்ட்டேருந்து வாங்குவேன். இங்கே நல்லா கலெக்ஷன் இருக்கோ பார்த்து வாங்கிட்டு. ஸோ அங்கேருந்து யாராவது ஃபேமிலி யாராவது வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மோரோவர் நல்ல காட்டனும் வந்து கிடைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல இந்த அனார்கலி டைப். ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் ட்ரெண்டில் உள்ளது இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் தானே. அண்ட் மாஸ்கோட வந்து வந்திருக்கு. ஸோ இது நான் வந்து காட்டுறேன். யா இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அனார்கலி டைப் சல்வார், இது காட்டன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது ஒன்று. இது எனக்கு, நான் ஆக்சுவலி எனக்கு நாலு வாங்கியிருக்கிறேன். அம்மாவுக்கு வந்து ஒன்று வாங்கினேன். இது புது செல்லருங்கிறதுனால அம்மாவோட சைஸ் வந்து கரெக்டாக கிடைக்குங்கிறதுக்காக ஒரே ஒன்று மட்டும் ட்ரையலுக்கு மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இவங்களோட அம்மாவுக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் ஷாப்பிங் வந்து அம்மாவுக்கு தான் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து பாட்டம், பலாசோ பாட்டம், அண்ட் தென் அகெயின் பிளாக் பிரிண்ட் ஷால், இது துப்பட்டா, அண்ட் தென் இது வந்து டாப். இது ஸோ இது வந்து அம்மாவோடது இந்த பிங்க். ஸோ இதில் எது வந்து உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சொல்லுங்கள். எல்லாத்தையும் நான் கலைச்சி எடுத்து வச்சுட்ருக்கேன். திரும்ப தான் எடுத்துக்கேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நாங்கள் வீட்டில் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம யாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டே வாங்கலை வீட்டில். மேக்ஸிமம் கலர்ஸ் தான் வாங்கிட்ருக்கோம். பிளாக் அண்ட் ஒயிட்டை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் பிளாக் அண்ட் ஒயிட் டாப். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பலாசோ, நல்ல பலாசோ இல்லை, இது வந்து சிகரெட் ஃபிட்டுன்னு வாங்கல்ல. ஸோ அந்த டைப் இது பாட்டம், இது ஷால், அண்ட் தென் இது டாப். ஸோ இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு வீட்டில் வேலை பார்க்கும்போதும் சரி, இல்லை எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா கூட வந்து இந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு இதில் வந்து ரொம்ப ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கை ப்ளூ டைப் குர்த்தி தான். இது வந்து ரயான் மெட்டீரியல், இது வந்து காட்டன் கிடையாது, ரயான் மெட்டீரியல். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா இந்த எம்ப்ராய்டரிலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இது. அண்ட் இதுக்கு ஷால் வந்து இதுக்கு ஷிஃபான் ஷால் தான். பட் பாட்டம் வந்து இந்த மாதிரி, இது அகெயின் இது வந்து ஒரு பலாசோ டைப் பாட்டம் தான் இது. ஸோ இது ஒரு ட்ரெஸ். இது வந்து இது என்ன, ப்ரௌன் கிடையாது, இது ஒரு மாதிரி மிலிட்ரி க்ரீன் கலர்னு வச்சுக்கலாமே. ஸோ இது வந்து இன்னொரு குர்தா. ஸோ இன்னொரு சுடிதார் குர்த்தானா, தனியாக வந்தால் குர்த்தா செட்டோட வந்தால் சுடிதார் நினைக்கிறேன். ஸோ இந்த சுடிதாருக்கு வந்து இதான் நெக் டிசைன். அண்ட் ஸ்லீவ்ஸில் பார்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் சம்திங், இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இதோட ஷால் அகெயின் நல்ல பெரிய ஷால், இது நல்ல காட்டன் பார்த்தாலே தெரியுது இல்லையா. அண்ட் இது வந்து அகெயின் ஒரு சிகரெட் ஃபிட் பாட்டம் இது. அண்ட் தென்
ஆக்சுவலி இப்போ காட்டின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து அட் அ டைம் ஒரு நாள் ஒன்று ஒன்று போட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஈதப்பம் அதுக்கடுத்து இல்லை வேறு எதுவும் வீட்டில் வந்து எதுவும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, ஸோ அந்த டைமும் வந்து இந்த இதே ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போலாம் தனித்தனியாக வந்து அவ்வளோவா வாங்க மாட்டோம் இங்கே, ஏன்னா இங்கே நமக்கு இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான் இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்படி வாங்கும் போது அதை எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது அப்பப்போ ஒன்று ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம், ரெகுலராக அப்படி போட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபாயில் கவர் போட்டிருக்கேன் இல்லையா ஸ்டவ்வில், ரீசன் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்பில் ஆகுது இல்லையா, எண்ணெய் தெரிக்கிறது, அதுக்கடுத்து ஏதாவது கொட்டுறது, அதெல்லாம் வந்து அந்த உள்ளே அந்த ஹாப் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து அந்த ஐ மீன் அந்த பேர்னர் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் போடுறது. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து சிக்கன் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மேரினேட் பண்ண விட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது ஒரு பாட்டில் வந்து ஐ மீன் நீங்கள் எந்த பாட்டில் வந்து பிரியாணி செய்கிறீங்களோ ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து குக்கிங் ஆயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், நல்ல தின் ஸ்லைஸாக அதை கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயம் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes ஆகும், நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலும் 10 minutes ஆகும். உப்பு போட்டிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், பட் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌன் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். வெங்காயம் நல்லா நமக்கு இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு. நீங்கள் தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஒரு 2 தக்காளி, பட் என்கிட்ட வந்து டொமேட்டோ பேஸ்ட் வந்து மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வச்சுட்டே இருந்தால் வேஸ்ட் ஆயிரும், அதனால் நான் டொமேட்டோ பேஸ்ட்டே எடுத்துருக்கிறேன். டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியே எடுத்துக்கலாம், ஒரு 2 தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து நல்ல டொமேட்டோ ஃப்ளேவர் வந்து ஹெவியாக இருக்கும் இதுலேயும், பட் அந்த அளவு புளிப்பு இருக்காது இந்த டொமேட்டோ பேஸ்ட் எடுக்கிறதுல, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் அதுவுமே வந்து நம்மளோட ரெசிபிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வந்து நான் ஹை ஃப்ளேமில் வந்து குக் பண்ணியிருக்கிறேன். இதை ஆயில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம் வித் தட் மசாலா. அந்த மசாலாவும் நல்லா எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் வந்து நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் அந்த தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நல்ல கிரேவி கிடைக்கும். ஸோ அதையும் எடுத்துக்கலாம், அதை விட்டுற வேண்டாம். மசாலா ஐ மீன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு 2-3 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா இப்படி ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை கவர் பண்ணி குக் பண்ணலாம். ஸோ இதை இப்போ கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம். சிக்கன் நல்லா குக் ஆகி வரட்டும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அக்கா மேக்ஸிமம் வீட்டில் தனியாக இருக்கும் போது இங்கே தான் வந்து வீடியோ கால் பண்ணிகிட்டே இருப்பா, ஏன்னா அனஃபும் இருக்கிறான், அவனுக்கும் போர் அடிக்கும், ஜிஜி டியூட்டி போயிட்டாங்கன்னா அவனுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். ஸோ மேக்ஸிமம் டைம் வீடியோ காலில் தான் இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நம்ம இன்னொரு சைடு மாற்றி வச்சுட்டு ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குக் பண்ணிடலாம். நான் ஒரு அகெயின் ஒரு குக்கிங் பாட்டில் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, அண்ட் தென் பட்டை, ஸ்டார் அனிஸ், பேலீஃப் இது எல்லாமே எடுத்துருக்கிறேன். ஐ மீன் ஹோல் கரம் மசாலா வந்து எல்லாமே எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூட வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சேர்த்தா தான் ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும். நம்ம ரைஸ் வந்து தனியாக வந்து ஒரு 80% குக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இந்த கிரேவியோட வந்து நம்ம சேர்க்க போகிறோம். பட் அதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து இருக்குது, அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் ரைஸில் வந்து உப்பு போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன் தண்ணியில். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன், அண்ட் அதை ஊற வச்சுருக்கிறேன். நான் கிச்சனில் பிஸியாக இருக்கிற மேக்ஸிமம் டைம் வந்து அம்மாவுக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கிறது வந்து கேண்டி க்ரஷ் தான். எனி டைம் வந்து இப்போ அவங்க ஒரே கேண்டி க்ரஷ் தான் விளையாடிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு, நம்ம சாப்பா ஐ மீன் ரைஸ் போடுறதுக்கு வச்சுருந்தோம்ல தண்ணி, அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்க்கலாம்.
நான் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஊற வைக்கிறதுக்கு ரீசன் வந்து ரைஸ் வந்து நமக்கு நல்லா நீல நீளமாக கிடைக்கும் அதுக்காக தான். அண்ட் இப்படி நம்ம தனியாக குக் பண்ணி எடுக்கிறதுனால வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம மொத்தமாக அப்படி லிட் போட்டு அப்படி குக் பண்ணி எடுக்கிறத விட இப்படி தண்ணி நம்ம இப்போ ரைஸ் வந்து குக் பண்ணிட்டு அந்த தண்ணியை வடிகட்டுறோம் பார்த்தீங்களா, அப்படி பண்ணும்போது வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், பிரியாணிக்கு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் நமக்கு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து பார்பக்யூ பண்ண போகிறோம் வீட்லேயே, எப்படிங்கிறத காட்டுறேன். சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு கிரில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரில்லோட ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அது 60 ரூபாவோ 70 ரூபாவோ தான் அது. ஸோ அது சிம்மராகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணியிருக்கல குக் ஆகிருக்கல சிக்கன், இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கிரில் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம குக்காயிருக்கல ரைஸ் அதை வந்துட்டு நம்ம லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பெருசாக லேயரிங் கிடையாது, ஏன்னா குவான்டிட்டி வந்து கம்மி தான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் கிரேவி ரைஸ் அந்த மாதிரி லேயரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கிரேவி மேலே வந்து ரைஸ் ஃபுல்லுத்தையும் வந்து நான் போட்டிருக்கிறேன். ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 80% அளவு தான் வந்து இந்த ஸ்டேஜில் குக் ஆயிருக்கும். தம் போட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் 20% குக் ஆகிடும். நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும் ரைஸ் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா நம்ம தனியாக குக் பண்ணி அதை வடிகட்டி எடுத்ததுனால தான். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வந்து அந்த கிரில் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து நம்ம இந்த சிக்கன் எல்லாமே வச்சிடலாம். ஸோ இப்படி சிக்கன் இப்படி வைக்கும்போது வந்து நீங்கள் தனியாக சார்கோல் வச்சு பர்ன் பண்ணுறத விட இப்படி டைரெக்டாக நீங்கள் வந்து தீயில் காட்டுறதுனால வந்து நல்ல அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு பார்பக்யூ டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், வீட்டிலே வந்து பண்ண மாதிரி இருக்கும் அது. ஸோ இது வந்து இந்த மெத்தட் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நமக்கு சிக்கனில் வந்து இந்த மாதிரி நல்ல கிரில் மார்க்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி புலாவெலாம் வந்து பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இந்த மாதிரி பிரியாணி புலாவிலலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட யூஸ்வலாக பிரியாணினால எல்லாருக்கும் பிடிச்சது தானே. ஸோ எனக்கு இதில் வந்து புதுசாக எதுவும் அட்டம் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சைடு ரைஸில் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றியிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த புதினா மல்லி இலை அதெல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். யூஸ்வலி இந்த கேரளா பிரியாணிலாம் வந்து இந்த மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாம் செமையாக பண்ணுவாங்க, ஃப்ரைட் அனியன்ஸ்லாம் போட்டு. நான் பட் நான் ஃப்ரைட் அனியன்ஸ்லாம் போடல, எனக்கு கிரேவியே வந்து கீழே நமக்கு நல்லா திக்காக இருக்குது. அண்ட் மேலே வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பிரியாணிலாம் வந்து ரோஸ் வாட்டரோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், அது உங்களோட பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அண்ட் இங்கே நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் வந்து இது மேலே வந்து சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த புதினா மல்லி இலை நெய்யோட ஃப்ளேவர் அண்ட் சிக்கன் வந்து நம்ம இந்த கிரில் பண்ணியிருக்கோம்ல தீயில் டைரெக்டாக. ஸோ இதோட இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் வந்து ரைஸ் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வரும்போது இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக செய்கிற பிரியாணி புல்லாவ் அதெல்லாம் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது. ஸோ நான் ரைஸ் எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு. கீழே கிரேவி, நடுவில் வந்து நம்மளோட ப்ளெயின் ரைஸ், ஐ மீன் நான் கரம் மசாலா ஃப்ளேவர் இருக்கிற ரைஸ், அண்ட் மேலே வந்து நம்மளோட ஸ்மோக்கி சிக்கன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் செகண்ட், திரும்ப அதே தான் சொல்கிறேன். அண்ட் நாங்கள் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ஷூட் பண்ணது வந்து December 2 அப்போ நேஷ்னல் டே அப்போ ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து அன்றைக்கி ஆஃபாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி நேஷ்னல் டே அப்படின்னா வந்து அவுட்டிங் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி ஈவினிங் நாங்களும் வந்து வெளில கிளம்பியாச்சு. பட் அதில் வந்துட்டு யூஸ்வலாக இந்த ஐ மீன் இந்த யூஏயில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அன்றைக்கி இருந்தது அப்படின்னு நான் போக போக சொல்கிறேன். அண்ட் நீங்கள் ரோட் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னா, செம க்ரௌட் அன்றைக்கி. ஆக்சுவலி இந்த கொரோனா பயம்லாம் யாருக்குமே இல்லை அன்றைக்கி, எல்லாருமே நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தாங்க, நல்ல கூட்டம் கூட்டமாக சுற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஏர் ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 4 o'clock போனால் வந்து ஏர் ஷோ இருக்கும். அண்ட் அம்மா இது வரைக்கும் பார்த்ததில், நான் பார்த்துருக்குறேன் பட் அம்மா பார்த்ததில்ல, கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்பி போனோம். 4 மணிக்கு இருக்குன்னு சொன்னாங்க, கடைசியில் பெரிய வடையை வாங்கிட்டு தான் வந்துட்டோம். என்ன அப்படின்னா இன்றைக்கி ஏர் ஷோ நடக்கவே இல்லை.
நைட் மட்டும் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்தாச்சு, இதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் போயாச்சுன்னா திரும்ப ரிட்டன் வர மனசு வராதுல. ஸோ அதனால் அங்கே வந்து கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு, அண்ட் நாங்கள் மொதல் இருந்த ஏரியா தான் அது, ஃபர்ஸ்ட் நான் இருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஏரியா தான் அது. ஸோ அங்கே கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் அம்மா காட்டிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். நம்ம ஊர் தீபாவளி ஃபயர் ஒர்க்ஸை விட இங்கே வந்து பெருசுன்னெலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். தீபாவளிக்கெலாம் வந்து நம்ம ஊரில் எப்படி இருக்கும், ஊரே அப்படி பயங்கர லைட்ஸோடு இருக்கும். இங்கேயும் லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் ஃபயர் ஒர்க் சொல்கிறேன்னா வெடிலாம் வந்து நம்ம ஊரில் சூப்பராக போடுவாங்கள்ல, அதையும் இந்த வானத்தில் போய் வெடிக்கிற வெடிலாம் வந்து நம்ம ஊரில் இதை விட எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கிராண்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளி. பட் ஓகே, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்து இருந்துச்சு இங்கே ஃபயர் ஒர்க்ஸ், அதுவும் தள்ளி நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், இதெல்லாம் வந்து ஊர்லேயே அம்மா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டாங்க, ஏர் ஷோ பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தோம், பட் அது இன்றைக்கி நடக்கலை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.